கடிக்குது பாரு. ரெண்டு முள் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. கன் சைடு விட்டுலாமா? இது என்னது? பார்த்து என்ன கட்டி கடிக்குதுன்னு ரெண்டுமே ஒரே ஆயிட்டுந்தாங்க. மேல ரெண்டுமே ஃபீமேல். முள்ளு பக்கத்துல பக்கத்துல இருக்கு. தொட்டு பாரு, நினைய தொட்டு பாரு, மெதுவா தொடு. இந்த நேர் ஒரு முள்ளாட்டம் இருக்கா? மெதுவாமுக்கு எலும்புக்குது, அதுக்கு வலிக்குமா? இந்த நேர் ரெண்டு இது தெரியுது, எலும்பு இப்படி மலையாட்டம். அது என்னது? அதுக்குள்ள விட்டுதே வந்தேன். சரி வா பாத்து வெளியே வர்றது. ரெண்டுமே ஃபீல் பண்ணி எடுத்தா இதாலியா பரவாயில்ல. மேல் வாங்கிக்கோமா? ஆமாம் ஆமாம், மேல் கண்டிப்பாக வேணும். மேல் சிங்கிள் பேர் தருவாங்களா? சிங்கிள் பேர் இருந்தாலுமே ரெண்டு கூட பேர் ஆகாது. சரி நான் கேட்டு சொல்கிறேன். அப்புறம் பேரை வாங்கணும். அப்போ ரெண்டு மேல் பேரை வாங்கி. ஆமாம் கிடைக்கணும், நான் கேட்டு சொல்கிறேன். ரைட் அடிச்சுட்டு இது சந்து தான் நல்லா இருக்கிறது. இந்த சாயிரம் நான் ஆசாசியாக நல்ல கலருன்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தா இருக்காது, யூஸ் ஆகும். பேபிக்காவது யூஸ் ஆகும் நினச்சேன். இது வாருங்க என்னமா பண்ணுவீங்க. மாமா நல்ல கிஃப்ட் இருக்கு. மாமா இருக்கு. ஆமா என்னது? முடிஞ்சு வெயிட்டான கிஃப்ட்.
எங்க அக்கா மாமா வந்துட்டு மாமா பர்த்டே ஸ்பெஷலா எங்களுக்கு இந்த கேக் எல்லாம் வாங்கி வந்துட்டாங்க. தெரியல அது என்னன்னு கரெக்ட்டா சொல்லு. அது சாப்பிட்டு தான் ஃப்ளேவர் சொல்ல முடியும். ஆரஞ்சு ஆரஞ்சு அடுத்து குக்கீஸ் வாங்கி வந்திருக்காங்க. பாதாம் குக்கீஸ் எங்க அக்கா எங்களுக்கு வாங்கி வந்து எங்க அக்காவே எடுத்து சாப்பிட்டுக்கும். பாதாம் குக்கீஸ் தான் இந்த வாசு நல்ல அண்ணே புடிக்கல தான் ஏன் வாங்கி நெய் அதிகமா இருக்கு அதனால எனக்கு வேண்டாம் தெரியாதனால நான் முதல்ல எடுக்கல தெரியும் ஃபேஸ் கட் பண்ணவே தெரியும் இப்படி
பெருசா எதுவும் இருக்காது. ஆமா ஓபன் பண்ணுங்க. சரி பெருசா தான் இருக்கு. இது டிராயிங் தானே. நீங்க வந்து கெஸ்ட் பண்ணவே முடியாது. பதில் எங்களோட பேக்கிங் அவர் திருப்பி வந்து போனக்கு போட அழகா திக்கு மாமா என்ன மாமா இப்படி கூப்பிடு என்னது ஏதோ டிராயிங் போல சொல்லுங்க.